புதிய தலைமுறையின் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெற்றியை நோக்கி போராடணும் அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது சம்மந்தமாக நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்காவில் ஒரு 65 வயது முதியவர் இருக்கார். அவருடைய செலவுகளுக்கு தேவையான அளவுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது. இருந்தாலும் கூட நம்ம ஏதாவது பண்ணணும், உழைக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவருக்கு கோழிக்கறியை எப்படி செய்யணும் அப்படின்ற முறைகள் தெரியும். சுவையாக செய்கிறதுக்கான அந்த வித்தைகள்லாம் அவர் கற்று வச்சிருக்கிறார். அவர் பல கடைகளில் ஏறி இறங்குறார். நான் சொல்கிற விதத்தில் அந்த செய்முறையை சொல்லித்தரேன், அப்படி நீங்கள் வந்து கோழிக்கறியை செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், நிறைய பேர் வாங்குவாங்கன்னு. ஆனால் 1000 கடைகளுக்கு மேலே ஏறி இறங்கிட்டார், யாருமே அதுக்கு ஒத்து வரல. நீங்கள் விற்றுடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கூட கேட்டு பார்த்துறாரு. 1010வது கடையில் அவருக்கான ஒரு தீர்வு கிடச்சிது. சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் முயற்சி பண்ணுறேன். அவர் சொன்ன அந்த செய்முறையை கேட்டு செஞ்சதுனால அந்த கடைக்கு வந்து நிறைய லாபம் கிடச்சிது, இவருக்கும் பணம் கிடச்சிது. அவர் வேறு யாரும் இல்லை, சாண்டர்ஸ் அப்படின்றதான். கேஎஃப்சி சிக்கன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி உலக நாடுகளில் அது கிடைக்காத இடம் இல்லை. அதாவது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதை தாண்டி ஒரு தோல்வி 2 தோல்வி வந்தால் கூட தோண்டு போயிடும். ஆனால் 1000 தோல்விகளையும் தாண்டி 65 வயதிலும் உழைத்தார் இல்லையா, அதுதான் வெற்றிக்கு காரணம். இதையெல்லாம் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாள்.